வணக்கம் நண்பா நான் உங்கள் கேமிங் தீனா நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு போகிற டைமண்ட் ரயிலில் ஆல்ரெடி நம்ம ட்ரைலர் பார்த்தோம் இருந்தாலும் அது டைமண்ட் ரயில் எப்படி இருக்குது எது எது வந்துருக்கு இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்றது சின்னதாக பார்த்துடலாம் அதுபோக மேல் கேரக்டருக்கு புதுசாக ஒரு டீ ஷர்ட்டு பேண்ட் வந்துருக்கு அதே போல் ஃபீமேல் காஸ்ட்யூமுக்கும் வந்துருக்கு அதை வச்சு ஃபீமே கேரக்டருக்கும் வந்துருக்கு அதையும் பார்க்க போகிறோம் அதுபோக புதுசாக இன்றைக்கி நம்ம சொல்ற ஒரு க்ளூ கேரக்டர் டாப்அப் இவெண்ட்டில் வந்துருக்கு அதுபோக அந்த ப்ராவலர் பேஸ் அந்த இவெண்ட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதை பற்றி ஃபுல் டீலாகவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட சொல்லிக்கிறேன் இன்னும் அப்டேட்டு ஃப்ரீ இவன் எல்லாமே இருக்குது அப்கமிங்கில் வர போகிறது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்காது போர் அடிக்கிற மாதிரி அதனால் ஃபுல்லாகவே பார்த்துருங்க வைக்கம் போல இந்த வீடியோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு லைக் தாராளமாக போட்டு விடுங்க அதுபோக நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்லைக்கு ஆன் பண்ணிக்கங்க அதுபோக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு என்ன அப்படின்னா ஸோ கமெண்ட்டு பின் பண்ணி விட்றோம் பார்த்தீங்களா அது வந்து நாங்கள் ஏதோ உங்கள் கமெண்ட்டை இது பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறீங்க அது கமெண்ட்டு பின் பண்ணி விடுறது வந்து ஸோ எங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டு அந்த கமெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டில் நிற்கும் நாங்கள் பின் பண்ணி விட்டால் அதுதான் எல்லாேருமே பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட்டில் நிற்கும் அந்த கமெண்ட்டு பின் பண்ணி விட்டா அதுக்கு தான் நாங்கள் கமெண்ட் பின் பண்ணிவிடுவோம் ஃபேவரட் கமெண்ட்டு ஸோ ரொம்ப முக்கியமான கமெண்ட்டில் அதுக்கு தான் பின் பண்ணி விடுவோம் ஸோ அது பின் பண்ணி விடுவது நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க அதுபோக நேற்று அது போக நேற்று ஈவினிங் போட்டு விட்டு ப்ரோ ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டோர்னமெண்ட் நிலத்தட நான் சொல்லியிருந்தேன் அதை ஒருத்தர் கமெண்ட்டில் அது பற்றி தெரியாமல் ஐம்பதாயிரம் பேருக்கு சப்ஸ்கிரைபருக்கு கிவ்வே கொடுக்குறாருன்னு நினச்சிட்டிருக்கீங்க அது அப்படி இல்லை ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அவர் வர போகிறாரு அதுக்கு கிவ்வே கொடுக்குறாரு அதையும் புரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று போட்ட வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த காலையில் போட்ட வீடியோவில் நாளைக்கு வர புது டாப் அப் இவெண்ட்டு இந்த க்ளூ கேரக்டரை கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் லக்கிராயிலே வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதே போல் நம்ம சொல்ல மாதிரி டாப் அப் இவெண்ட்டில் வந்துருச்சு இந்த க்ளூ கேரக்டரு ஸோ பார்த்துக்குறங்க நம்ம சர்வல் எப்படி வந்திருக்கு அப்படின்னா முந்நூறு டைம்ட்டுக்கு கேரக்டர் வருது ஐநூறு டைமண்ட் டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் பெண்டலாக தராங்க கண்டிப்பாக இந்த கேரக்டரோட பவர் கவர்லாம் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி போட்டோட வீடியோலேயே சொல்லிட்டோம் ஸோ திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு வீடியோவில் அந்த பவர் பற்றி அட்வான்ஸாக சொல்லிட்டோம் இது வராதுக்கு முன்னாடியே அதை பார்த்துக்கிறாங்க அந்த இவன்ட்டை நம்ம சொன்னது போல் வந்திருக்கு அதுபோக இந்த ஃப்ரீ மூட்டெலாம் நமக்கும் வருமா தெரியல மற்ற சர்வரில் வந்துருக்கு ஸோ நம்ம சர்விலே வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி ட்ராவல் இந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுக்குறானுங்க ஸோ ட்ராவல் பண்ணுறது மூலிமா இதுமாதிரி தான் சின்ன சின்ன தான் இருக்குது ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக நம்ம சர்வோலியும் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவல் இருக்கும் ஸோ பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி வந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்செண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தான் மெயினாக சொல்ல முடியும் அடுத்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாகின் டேஸில் கொடுக்குறானுங்க நம்ம பாக்ஸ்லாம் ஸோ பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த டெத் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே லாகின் டேஸில் புது டெத் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா புது டெத் பாக்ஸ் ஸோ அந்த டெத் பாக்ஸில் லாகின் டேஸில் வர்றானுங்க அப்புறம் பார்த்தா அப்படின்னா இதுவும் ஒரு புது புது பேக் லெவலு ஒரு மாதிரி ஒரு பேக் லிது இதை பற்றியும் ஆல்ரெடி நம்ம போட்டுருந்த பேக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம சேனல் புதுசாக வாட்ச் பண்ணுற வச்சு ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பேக் பற்றி கூட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேகும் ஏதோ லாகின்ல வருது அப்படின்னா இந்த பேகும் நெக்ஸ்ட் வர டாப் அப்பெண்ட்ல வரலாம் நம்ம சர்வரில் இதே மெயினாக பார்த்துங்க அதுபோக ஒரு காஸ்ட்யூம் புது வருஷனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ வேறு ஒரு கலர் மாற்றி புது வருஷனாக அதோட ஒரு சின்ன ட்ரைலர் இருக்குது அதையும் பார்த்துட்டு வாங்க நண்பா ஸோ அந்த காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காஸ்டியூம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ அதோட ட்ரைலரும் பார்த்துருப்பீங்க அதுபோக புது டைமண்ட் ரயில் நேற்று ட்ரைலர் வீடியோ பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு டைமண்ட் ரயில் ஸோ இதுதான் நம்ம நேற்று ட்ரைலர்லேயே பார்த்தாச்சு இருந்தாலும் இதில் புது காஸ்டூமு புது ட்ரெஸ் ஒன்று வந்துருக்கு ஃபீமேல் மேலுக்கு ரெண்டுமே பார்க்கலாம் அதுபோக அந்த டைமண்ட் ரயில் வர்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு டைமண்ட் ரயில் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கேப்பு அதோட டி ஷர்ட்டு ஸோ எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு வர டைமண்ட் ரயிலு கன்ஃபார்ம் தான் அதுபோக நெக்ஸ்ட்டு வேறு வெப்பன் ரயிலாக நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சு எம் சிக்ஸ்ட்டி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேறு வெப்பன் ரயில் எம் சிக்ஸ்டி தான் ஸோ இதுதான் சொல்லியிருந்தா புது டி ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே வந்துருக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அது ரெண்டுமே பார்த்துக்குறேங்க அதுபோக வெப்பன் ராயிலும் சொல்லியாச்சு எம் சிக்ஸ்டீன் டைமண்ட் ராயிலும் சொல்லியாச்சு இதுதான் வரப்போகுது நெக்ஸ்ட்டு இங்கு பெற்றோர் கண்டிப்பாக எம் டெனு தான் வர எனக்கு தெரிஞ்ச அளவில் கண்டிப்பாக எம் தான் இருக்குது ஸோ வேறு எதுவும் இல்லை வந்தாலும் நம்ம சேனல் எதனா சேஞ்ச் ஆனால் கூட நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோக இன்னும் ஒரு சில ஃப்ரீ இவென்ட்லாம் வந்துருக்கு மற்ற சர்வரில் நம்ம சர்வலே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ பார்க்கலாம் மேபி வந்தால் வரலாம் இல்லை வராமையும் போகலாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் கன்ஃபார்ம்லாம் நான் சொல்லலை வந்தால் வரலாம் வராக்கட்டையும் போகலாம் இந்த ஃப்ரீ எவெண்ட்டை பொறுத்தளவில் அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலும் இருக்கும் ஜஸ்ட் இந்த டோக்கன் ஏதோ கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் விடுறானுங்க ஸோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் மேபி வந்துச்சுன்னா வேறு லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் அதுபோக இந்த க்ளூ கேரக்டர் வேறு சர்வரில் பார்த்தோம் அப்படின்னா லக்கி ராயிலையும் வந்துருக்கு லக்கி ராயிலையும் வரலாம் இல்லை டாப்அப்லேயும் வரலாம் சொல்லியிருந்தோம் நம்ம பார்த்தா நம்ம சர்வரில் அப் பொய்லேயும் வந்துருச்சு நம்ம சர்வரில் மற்ற சர்வரில் இது லக்கி ராயில் கொண்டு வந்திருக்கானுங்க வேறு எதுவும் இல்லை ஒரு ஸ்பிமிக்கு முப்பத்தஞ்சு டைமெண்டு அதே பத்து ஸ்பின்னு பண்ணுறது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது அப்படி வருது ஸோ வேறு எதுவும் இல்லை அதையும் மெயினாக நான் ஏதோ ஒன்று இந்த குளூ கேரக்டர் பவர்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பவர்லாம் ஏழு செகண்டுக்கு ஐம்பது மீட்ரு ஸோ அப்புறம் அஞ்சு செகண்டுக்கு முப்பது மீட்ரு அதோடய சரௌண்டிங்கு எனிமே கண்டுபிடிக்கிற சரௌண்டிங் சொல்கிறேன் நான் ஸோ பவர் வந்து அவ்வளோக்கு பவர் ஆன் பண்ணுற மாதிரி தான் பவர் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கெலாம் இல்லை பவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் பண்ணும்போது நீங்கள் லெவலப்பு பண்ணதுக்கு ஏற்ற போல் ஒரு செகண்டுக்கு அந்தமாரி வரும் ஸோ வேறு எதுவும் இல்லை ஆல்ரெடி அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம சொல்லியாச்சு திரும்ப சொல்லிட்டு தான் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஓகே அந்த கான்செப்ட் விட்டுருவோம் ப்ளூ கேரட்டும் ஒருவே நம்ம சர்வரில் டாப் அப் அப்னா வந்துருச்சு அவ்வளோ தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இவண்டை நார்மலாக சொல்லியிருந்தோம் இந்த இவண்ட்டு கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா இதில் ரெட் கலர் ஸ்கார்ஃப் நியூ ஸ்கார்ஃப் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர் ஸ்கார்ஃப் அது கொடுத்து வர போது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்கார்ஃப் நியூ ஸ்கார்ஃப் கொடுத்தும் இந்திய இவன்ட் வரலாம் அதே மெயினாக பார்த்துக்குறங்க ஸோ ஒரு சில காஸ்ட்யூமும் சேஞ்ச் ஆகி வரலாம் ஆனால் மற்றபடி இந்த ஈவெண்ட் இப்படியே தான் வரும் ஸோ எதுனா புதுசாக கொண்டு வருவாங்க வேறு ஒரு பெண்டல் வேறு காஸ்ட்யூமு இந்தமாதிரி ஏதாச்சும் கொண்டு வருவாங்க இது பாருங்கள் சொன்னோன்னா ஸோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட்டு ஸ்கார்ஃபு அது போக அந்த ஒரு காஸ்ட்யூம் ஒன்று கொடுத்துருக்காங்க கிறிஸ்மஸ் காஸ்டியூமு லைட்டாக இருக்கும் ஃபீமேல் காஸ்ட்யூமு ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டும் பொறுத்தளவில் வர அதிக வாய்ப்பு இருக்குது இதையும் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இந்த ஈவெண்ட் வேறு லாங்குவேஜில் இருக்குது ஸோ அதனால் படிக்க முடியவில்லை வேறு லாங்குவேஜில் இருக்குது டேட்டும் வேறு மாரி நம்ம கொடுத்துருக்கானுங்க பதிமூணாம் தேதியா ஸோ பார்க்கலாம் ஆனால் வரப்போது நண்பா அது மெயினாக பார்த்துக்கங்க சைனீஸ் லாங்குவேஜில் இருக்க போல் அடுத்து நம்ம ட்ராவலர் பேஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்தியோன்ட்டு அப்படி நம்ம பார்த்துருவோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தா அப்படின்னா எட்டுலருந்து பத்து பேரும் கொடுத்துருக்கானுங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரைட்டேரியாவும் நமக்கு கொடுத்துருக்கானுங்க மினிமம் ரேங்க் டைமண்ட் ஒன்றில் இருக்கணும் மினிமம் லெவல் பார்த்தா அப்படின்னா நாற்பதில் இருக்கணும் அப்புறம் டோர்னமெண்ட் டீட்டெயிலும் போட்டு மேட்ச் டே யூஸ் பண்ணணும் டென்த்து ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அதையும் மெயினாக பார்த்துக்குங்க மேட்ச் மேக்கிங் டைம் பெட்வின் பதினெட்டு இருபத்தி மூணு ஐஎஸ்டி ஒன்லி நம்ம கொடுத்துருக்கானுங்க ஓகே இது எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை டைரெக்டாக பார்த்துருவோம் இது ரிஜிஸ்டர் பண்ண கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குருங்க ஓகே எங்கே போச்சு ஓகே எங்கே இருக்கு பாருங்கள் இதில் ஒரு இதுவும் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு காலேங்கிற மாதிரி மேட்ச் ரிஜிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம்தேதி பத்தாம் தேதி இருக்குது பத்தாம் தேதி எதோ மேட்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஃப்சி டேட்டா வெரிஃபிகேஷன் ஓ மேட்ச் வெரிஃபிகேஷன் அதாச்சும் ஹேக்கரு மேட்ச் கரெக்டாக விளையாடுறீங்களா எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க போல இருக்குது ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பதினஞ்சு பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உங்கள் ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக் ஒரு மெயில் அது சொல்லியாச்சு அடுத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மூணு நாள் மேட்ச் நடக்க போகுது அதிகம் வேணால் பார்த்துக்குங்க லாஸ்ட்டாக நமக்கு இருபத்தாறாம் தேதி ஃபைனல்னு கொடுத்துருக்கானுங்க ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுக்கல மேபி இனிமேல் அப்டேட் ஆகலாம் ஸோ அதையும் பார்த்துக்குறேங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஃப்சி மோடு ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் எனிமே சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கில் வரும் அதே நீங்கள் கிச்சு கட் பண்ணிட்டு போயிட்டீங்க மேட்ச் உள்ள வந்து அப்படின்னா உங்களுக்கு மூணு பாயிண்ட் மைனஸ் ஆகும் நல்லா யோசிச்சு பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஒரு எனிமி கில் பண்ணாலே ரெண்டு பாயிண்ட் தான் வருது அதே மேட்சை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மூணு பாயிண்ட் மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்கானுங்க ஓகே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நீங்கள் டைமண்ட் ஒனில் இருக்கணும் நாற்பதாவது லெவலில் இருக்கணும் அப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி க்ளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க ஓகே ஒரு நிமிஷம் என்னப்பா ஸ்குவாடு கொடுத்தா போகலை ரைட்டு சரி ஓகே இங்கே போகலை அங்கேயும் நம்ம ஓப்பன் ஆயிருக்கு அதில் போய் கூட வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் போகுது ஆனால் வரமாட்டிருக்கு ஓகே இங்கேயும் ட்ராவலர் பேசுன இருக்குது பாருங்கள் இது கிளிக் பண்ணிக்கோங்க சைடில் என்னவோ கோல்டுலாம் கொடுத்துருக்கானுங்க அது ஆனால் இன்னும் தெரியல இதில் பார்த்தா அப்படின்னா ஸ்குவாடுன்னு கீழே இருக்குது ஸ்டார்ட் கேமு சீசன் டூ கிளாசிக் மேட்சின் தான் கொடுத்துருக்கானுங்க ஓகே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிக்வஸ்ட் ஏதாச்சும் நம்ம ஜாயின் பண்ண கொடுத்துருக்காங்க அது அப்ளையும் கொடுத்துக்கலாம் இல்லை நமக்கு புதுசாக க்ரியேட் பண்ணலாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே யாரோட கொடுத்துருக்காங்க நம்ம மரமாஸ் ப்ரோ கூட கொடுத்துருக்காரு ஓகே உங்களா க்ரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா தெரியல ஓகே ஸ்குவாட் நேம் கேட்குறாங்க என்கிட்ட ஒரு ஸ்குவாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன போடலாம் எப்பா ஏப்பா வருது ஓகே ரேங்க் ஆர்மினா போடுவோம் நம்ம கில்டு நேமே அது தானே நம்ம சேனல் பயணம் என்ன இருந்தாலும் இருக்கட்டும் ஸோ கில்டு நம்ம தான் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு இருக்கேன் அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் கொடுப்போம் ஸோ நீங்கள் எது கொடுக்குறீங்களா கொடுத்துக்கலாம் அடுத்து உங்கள் இங்கே இங்கே கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன் அதாச்சும் பிளர் பண்ணிடுறேன் இங்கே வந்து என் ஜிமெயில் கேட்கும் ஸோ உங்கள் நீங்களும் உங்கள் ஜிமெயில் கேட்கும் நீங்களும் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே நான் ஜிமெயில் கொடுத்துக்குறேன் ஓகே ஓகே கொடுத்தாச்சு அங்கே உங்கள் ஜிமெயில் கேட்கும் நீங்கள் கொடுத்துக்குங்க அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய கண்ட்ரி இருக்கும் நம்ம இந்தியாவை தேடுவோம் ஓகே இந்தியா எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே இந்தியாவை கொடுத்தாச்சு அடுத்து அவதார் பேனர் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஓகே இதெல்லாம் அப்படியே கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு முறை பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க டூப்ளிகேட் நேமா ஸ்குவாட் நேம் டூப்ளிகேட் நேம்னு வருது ஓகே இருங்க நம்ம நேமே போடணுமா என்னவோ தெரியலையே ரைட்டு சரி ஓகே கேமிங் இதை நானே போடலாம் நம்ம நேமே போடணும் போல கைஸ் தோணும் உங்கள் நேமே போட்டுங்க ஆமாம் நம்ம நேமே போடுறதா இருக்குது அடுத்து இங்கே ஒரு இது மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனு ஸோ நமக்கு யாருனாச்சும் ஜாயின் பண்ணது கொடுத்துருக்காங்களா அது போக நமக்கு இன்வைடேஷனு இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துக்குங்க கீழே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துக்குறங்க அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானவங்களோ இன்வைட் பண்ணிக்கலாம் கீழே நானும் சும்மா இன்வைட் பண்ணி விட்றேன் ஓகே இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பார்த்துருங்க வின் பண்ணுறவங்களுக்கு என்ன தராங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல மேபி இதுக்கப்புறம் அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ அப்போ தான் புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது நான் அது மெயினாக சொல்லிக்கிறேன் ஓகே நம்மளும் போட்டு விடுவோம் இன்விடேஷன் சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணலாம் ஸோ ஒரு சிலர் ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காமி போல் ஓகே வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே கட் பண்ணிட்டு ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துங்க கீழே வந்து ஒரு இதுமாரி கொடுத்துருக்கங்க நீங்கள் இது வாங்கன்னா இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதையும் பார்த்துக்கறேங்க ஸோ சிம்பிள் தான் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு லைக்கை போட்டு விடுங்க இந்த வீடியோ எதனா டவுட்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா பாய்